ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்டி சேலஞ்ச் சேனல். நான் உங்கள் நண்பன் சங்கர். இன்றைக்கி நம்மளோட சேனல் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, நமக்கு அடுத்ததாக வந்து ஸ்காட் பீஸ்ட் ஈவென்ட் கேலண்டர் விட்டுருக்காங்க. அது ஸ்காட் பீஸ்ட் ஈவென்ட் கேலண்டரில் வந்து நமக்கு M1887 கன் ஸ்கின்னு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு தாம்சன் கன் ஸ்கின், இதெல்லாம் ஃப்ரீயாக தராங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ், ட்ரக் ஸ்கின்னு, அப்புறம் பண்டில்ஸ், இதெல்லாம் சூப்பரான ஈவெண்ட்ஸ் நிறையா இருக்குது. இதோட நமக்கு அடுத்ததாக வரப்போகிற வெப்பன் ராயல் கன் ஸ்கின் என்ன, அடுத்து டைமண்ட் ராயல் பண்டில்ஸ் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்தாலும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுங்க, அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனல் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வில்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி அதை ஆல் சிம்பிள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சரி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களை, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஒரு சூப்பரான ஒரு பண்டில் தான். இந்த பண்டில் மேல் பண்டில் ஃபீமேல் பண்டில் ரெண்டுமே விட்டுருக்காங்க. இதில்க்கான ஃபீமேல் பண்டில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுலேயே வந்து மேல் பண்டிலும் வரப்போகுது. இந்த பண்டில் வந்து பிரதர்ஸ் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பண்டில் பேர் வந்து சொல்லி விட்டுருக்காங்க. பட் இந்த ஃபீமேல் பண்டில் உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த், பிப்ரவரி மந்த் எலைட் பாஸ் எல்லாமே போட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மந்த் எலைட் பாஸ் வரைக்கும் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நம்ம வீடியோவில் லிங்க்கில் கடைசியில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தா அந்த ஃபீமேல் பண்டிலுக்கான ஒரு மேல் பண்டில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மேல் பண்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு தரமான மேல் பண்டில்னே சொல்லலாம். பட் இந்த பண்டில்ஸ் எல்லாம் எந்த ஈவெண்ட்டில் விட போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். கெரினா மொத்தத்தில் ஒரு சூப்பரான செக் வச்சுருக்காங்க. செம்மையான வேறு லெவலான பண்டில்ஸ்லாம் இப்போ கொடுத்துட்ருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான எஃபெக்டில், ஒரு மின்னல் எஃபெக்டில், ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைலோட இன்னொரு பண்டில் பாருங்கள். இந்த பண்டில் உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போட்டு வந்தாவே ஒரு மினுக்கிற எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. கண்ணாடியிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. யாருக்கு இப்போ பார்த்துட்ருக்கு இந்த பண்டில் சூப்பராக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம ஸ்குவாட் ஈவெண்ட் வரப்போகுது பார்த்தீங்களா. அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு பின் ஒன்று கொடுக்க போகிறாங்க. அந்த பின்னு அதோட மேட்சாக தான் இந்த பண்டில் வரப்போகுது. இது கண்டிப்பாக வந்து டைமண்டில் வந்து டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு பண்டில் தான் இந்த பண்டில். டைமண்ட் ஈவெண்ட்டில் தான் விட போகிறாங்க. இதே மாதிரி இன்னும் தரமான பண்டில்ஸ், தரமான ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அப்படியே அவரோன்னு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாமே ஒரு ஈவெண்ட் கேலண்டர் தான். அந்த ஈவெண்ட் கேலண்டர் என்ன, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பண்டில் கண்டிப்பாக நான் எடுப்பேன் ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவலான ஒரு பண்டில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ராயல் பண்டில். டைமண்ட் ராயல் பண்டில் ஒரு ஒர்த்தான டைமண்ட் ராயல் பண்டிலே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த பண்டில் தான் நமக்கு அடுத்ததாக வரப்போகிற டைமண்ட் ராயல் பண்டில். நம்மளோட சர்வருக்கு டைமண்ட் ராயல் பண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த பண்டில் வந்தது அப்படின்னா யாரெல்லாம் எடுப்பீங்க, யாருக்கெல்லாம் இந்த பண்டில் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வவுச்சர் வச்சு மட்டும் தான் ஸ்பின் பண்ணுவேன், நீங்களும் வவுச்சர் வச்சு மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்லை டைமண்ட் கொடுத்து பண்ணீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இப்போ M22B அப்படின்ற ஒரு கன்னு ஸ்கின் இருக்குது. இதுக்கான கன்னு ஸ்கின் வந்து ரேட் ஆஃப் ஃபயர் இது பெனட்ரேஷன், ஆர்மல் பெனட்ரேஷன் வந்துட்டு டபுள், ரீலோட் ஸ்பீடு சிங்கிள் கொடுத்து மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. இது அந்தளவுக்கு ஒர்த்தான கன் ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, வேணும்னா எடுத்துக்கலாம். இது வந்துட்டு இப்போ நமக்கு வெப்பன் ரயிலில் வந்து கொடுக்குறாங்க. இன்னுமேட்டு நமக்கு வர கன் ஸ்கின்ஸ் எல்லாமே கொஞ்சம் தரம் கம்மியாக தான் இருக்கும், பவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக வரப்போகிற இன்க்யூபேட்டர் கன் ஸ்கின்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இன்க்யூபேட்டர் கன் ஸ்கின்னும் கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு க்ரோஸாக, அது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஸ்குவாட் பீஸ்ட் ஈவெண்ட் கேலண்டர் தான். பாருங்கள், பீட்ஸ் ஸ்குவாட் பீட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 4ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் இதுக்கான ஈவெண்ட் போயிட்டுருக்கு. இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு நமக்கு கில் சேலஞ்ச், அதுவே மாதிரி கோல்டன் ரா அப்படிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. கோல்டன் ராவில் வந்து நமக்கு வேறு லெவலான கன் ஸ்கின்ஸ் ரெண்டு கொடுக்க போகிறாங்க. அது என்னென்ன கன் ஸ்கின் அப்படின்றது இப்போ நம்ம பார்த்தலாம். இப்போ பார்த்துட்ருக்கு இந்த கன் ஸ்கின்ஸ், இந்த பின்ஸ் எல்லாம் தான் இப்போ பார்த்துட்ருக்கு. இது ஒரு லூட் பாக்ஸ், இந்த லூட் பாக்ஸ் எப்படி வேறு லெவலில் இருக்குது. அடுத்ததாக இது எல்லாம் இப்போ பார்த்துட்ருக்கு எல்லாமே ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தான் நமக்கு, இது எல்லாமே ஃப்ரீயாக தான் கிடைக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துட்ருக்கு இந்த பேன் சும்மா வேறு லெவலான பேனு, அதேமாதிரி பேராஷூட்டும் வேறு லெவல். இந்த கன் ஸ்கின் தான் நமக்கு கோல்டன் ராப்ஸில் கொடுக்க போகிறானுங்க. தாம்சன் கன் ஸ்கின் வேறு லெவலான ஒரு கன் ஸ்கின். இதோட டேமேஜ் சிங்கிள் ரேஞ்ச் டபுள் கொடுத்து நமக்கு வந்து இன்க்யூபேட்டரில் கொடுக்க வேண்டிய இந்த கன் ஸ்கின், M1887 கன் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இதுவும் கோல்டன் டாலர் வருது, அன்றைக்கி ப்ளே பண்ணுறது மூலிமா நமக்கு கிடைக்க போகுது. அடுத்ததாக வந்து பேக் பேக்கு வேறு லெவல், வெறித்தனமான பேக் பேக்கு. இது எல்லாமே நமக்கு பிப்ரவரி மந்த்து
வந்து நமக்கு ஃப்ரீயாக வரப்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் ட்ரக்கு, இந்த மாஸ்டர் ட்ரக்கு ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ இவெண்ட்டில் கிடைக்க போது. அடுத்ததாக ஃபீமேல் பண்டில், இந்த ஃபீமேல் பண்டில் உங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருந்தோம், இந்த பண்டில் என்ன ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்றத நான் அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் இது ஃப்ரீயாக தான் நமக்கு சர்வருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த இந்த எல்லா பொருளுமே நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ரொம்பவுமே ஒரு ஒர்த்தானதுன்னு பார்த்தீங்கன்னா M1887 ஸ்கின்னு, அடுத்து தான்சன் கன்னு ஸ்கின்னு. ஆனால் இந்த ரெண்டு கன்னு ஸ்கின்னுமே நமக்கு வந்துட்டு 7 நாள் மட்டும்தான் கொடுக்குறாங்க. பர்மனண்ட்டாக நமக்கு வந்துட்டு அந்த கன்னு ஸ்கின் கொடுக்கல அப்படின்றது ஒரு வருத்தமான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க சொல்கிற டைமிங், அவங்க சொல்கிற கில்ஸ், அவங்க சொல்கிற மாதிரி ப்ளே பண்ணணும், அது மட்டும்தான் நம்ம பண்ண வேண்டியது. இது February 4th ஸ்டார்ட் ஆக போகுது. இது எல்லாத்தையும் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஈவெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க, ஒர்த்தான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஃபயர் எப்படி நம்மளை விளையாட வச்சே ஆகணும் அப்படின்றதுனால இந்த இது கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் பிளேயிங் கம்மி ஆயிடுச்சு அப்படின்றது அவங்களோட இது. அது நம்ம சர்வரில், இந்தியன் சர்வர்லேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து ரொம்பவுமே கொஞ்சம் கம்மி ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி கரீனாக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஃப்ரீ ஃபயர் விளையாட வைக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு வேறு லெவலானது. இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் எப்போவுமே கொடுத்தா டம்மியானதாக கொடுப்பாங்க, இந்த தடவை வேறு லெவலில் வெறித்தனமாக கொடுத்துருக்காங்க. இது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ உங்களில் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் தட்டுவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனல் லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.